ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சென்னை சமையல் நந்தினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான ஹாட் அண்ட் ஸ்பைசி பழவர்காடு நண்டு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க, செம்மையாக இருக்கும். இதை சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு சளி பிடிச்சிருந்தா கூட சூப்பராக க்யூர் ஆகிடும். வாங்க ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோ பார்க்குறவங்க எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பழவர்காடு நண்டுனா என்ன ஸ்பெஷல்னால், நல்லா பெருசு பெருசாக இருக்குங்க, உள்ளே அவ்வளோ சதையாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால் பழவர்காடு நண்டுனாலே ஒரு ஸ்பெஷல். ஸோ மெயின் நம்ம முழு நண்டை விட அதோட கால் தான் சூப்பராக இருக்கும், நல்லா பெருசு பெருசாக, அதில் சதை நிறைய இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக உயிரோட பிடிச்சிட்டு வந்த நண்டு இது, க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். க்ளீன் பண்ண உடனே நம்ம சமைச்சிடணும். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் ஒரு ஸ்பைசஸ். அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 2 பட்டை உடச்சி போட்டுக்க, 2 கிராமு இதை எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்பைசஸ் தான் வந்து நம்ம நண்டுக்கு வந்து நல்லா ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மசாலாலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஆயில் ஹீட் ஆனதும் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் தக்காளி. இன்றைக்கி நாங்கள் 3 வெங்காயம் 2 தக்காளி எடுத்துருக்கோம், ரெண்டும் ஒன்றா சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கணும். இப்போ வந்து நம்ம நண்டுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நண்டு மட்டும் வாஷ் பண்ண உடனே கல் உப்பு போட்டு வச்சிடணும், இல்லைனா வந்து நண்டில் இருக்க சதெல்லாம் கரைஞ்சிடும்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ அப்போ தான் நண்டில் இருக்க அந்த நீச்ச ஸ்மெல்லாம் ரொம்ப நம்மளுக்கு வராதுன்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க மசாலா கொஞ்சம் ஆறிடுச்சு, இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பவுடரை நம்ம அரைச்சிக்கணும். இப்போ வந்து இது வந்து நம்ம ஃபைனலாக தான் சேர்க்க போகிறோம், அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக இருக்கும். நம்ம தேவையான குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மிளகுலாம் போட்டுக்கிறதுனால நீங்கள் மிளகாத்தூள் பார்த்து போட்டுக்கலாம், உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ்க்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க நண்டு. நான் சொன்ன மாதிரி நண்டு வாஷ் பண்ண உடனே கல்லுப்பில் போட்டு வச்சிடணும், இல்லைனா நண்டில் இருக்க அந்த சதெல்லாம் வந்து கரைஞ்சிடும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் கல்லுப்பு போட்டு வச்சிடணும். அதனால் உப்பு நம்ம முதலே பார்த்து போட்டுக்கணும் கிரேவிக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாலாம் வந்து நல்லா ஒன்று சேரணும் நண்டோட. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் தட்டு போட்டு மூடி, அப்போ தான் வந்து எல்லா நண்டுலேயும் அந்த கிரேவி வந்து நல்லா இறங்கும். இப்போது நண்டு வேகிற அளவுக்கு ஒரு 1 கிளாஸ் தண்ணி விட்டால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நண்டோட கலரே சேஞ்ச் ஆகிருக்கும், ஸ்மெல் வேறு லெவலில் இருக்குது. ஸோ தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குது, திருப்பி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நண்டில் வந்து மசாலா வந்து அங்கங்கே ஒட்டாது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் நம்மளுக்கு எல்லா நண்டுலேயும் அந்த ஸ்பைசஸ்லாம் கிடைக்கும். கிட்டத்தட்ட நம்மளுக்கு நண்டு ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஸ்பைசஸ் பவுடர், ட்ரை ரோஸ் ஸ்பைசஸ் பவுடர் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நம்ம கலரை விட்டுகிட்டே இருக்கணும், அப்போ தான் எல்லா நண்டுலேயும் நம்மளுக்கு அந்த ஸ்பைசஸ் கிடைக்கும். ஃபைனலாக கார்னிஷிங்க்கு நம்ம கொத்தமல்லி போட்டு சூப்பரான ஹாட் அண்ட் ஸ்பைசி பழவர்காடு நண்டு ஃப்ரை வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு. இந்த நண்டு வந்து வெறும் நம்ம ரசம் சாதம் சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள்.